இவர் ரீலில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல்லையும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே பற்றி ஒரு ட்வீட் வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்கே பற்றி தாங்க, தனுஷை விடாமல் வெறுப்பேற்றிட்டு இருக்காரா எஸ்கே அவர்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சில பேர் பேசினா பாசிட்டிவாக இருக்கும், பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் இந்த மனுஷனை நினச்சாலே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் தாங்க சொல்லணும். அப்படி எங்கே போனாலுமே சிம்பிளாக ஹம்பிளாக இருப்பாருன்னே சொல்லலாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்தா எல்லாமே சரியா இருக்கும், நமக்கான இடத்தை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றவர் தான் அஜித் குமார். அவரை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிம்பிளா இருப்பாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஹீரோனு பெரிய சீன்லாம் போட மாட்டாரு அப்படின்லாம். ஆனால் இப்போ தலை பண்ணியிருக்க விஷயத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாராட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ்கோவில் இருந்து சென்னைக்கு ஒரு பொண்ணு ஃப்ளைட்டில் தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க, அதுவும் 10 மாதம் குழந்தைய வச்சுட்டு. அந்த பொண்ணு தனியாக தான் வராங்க, அவங்க பேக்ஸ் எல்லாமே தலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவங்க தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இவரே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் எமோஷ்னலாக ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் 10 மாதம் குழந்தைய தூக்கிட்டு தனியாக தான் வந்தாங்க, அப்போது அஜித்தை மீட் பண்ணியிருக்காங்க, அந்த சமயத்தில் தான் அவங்க 2 பேக்ஸை இவரே எடுத்துகிட்டு வந்து அவங்க சீட்டு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே கேட்கலையா, எனக்கு தெரியும் நான் 2 குழந்தைங்களோட அப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித் குமாரே கொண்டு வந்து இருக்காராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பேக்கை கரெக்டாக அவங்க கிட்ட செட்டில் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. இதை என்னோட ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு நடிகர் இவ்வளோ ஹம்பிளாக பொலைட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியல, ஆனால் இவர் எந்த அட்டிடியூடுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்தாரு, நான் ரொம்ப அட்மையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே அஜித்குமாரை பாராட்டிட்டு இருக்காங்க. இவர் எப்பயுமே ஒரு லைன்ல போவாருப்பா, இவர் வேற மாதிரி அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏகே எந்த அட்டிடியூடும் இல்லாமல் இருக்காரு, இன்னொரு பக்கம் எஸ்கே ரொம்பவே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் பரவலாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் டெலிவிஷனில் இருந்தாலும் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு யாராச்சும் சப்போர்ட் வேணும்ல, ஹீரோ இல்லைனா டைரக்டர் இல்லைனா ப்ரொடியூசர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி எஸ்கேவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணவர் தான் தனுஷ் அவர்கள். ஆனால் இப்போ தனுஷையே வெறுப்பேற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்குங்க. தனுஷ் வச்சிருக்க கார் நம்பர் 0010, அதே நம்பரில் இவரும் கார் நம்பர் வாங்கியிருக்காரு. தனுஷோட ஆஃபீஸ்க்கு எதிரிலேயே இவரோட ஆஃபீஸும் போட்டிருக்காராங்க. இவர் வேணும்னே பண்ணுறாருப்பா அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருப்பா, இவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, எதை மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் படம் வரப்பவே என்னோட அயலான் படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் மக்கள் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே ஒரு பக்கம் அட்டிடியூட் இல்லாமல் இருக்காரு, எஸ்கே என்னன்னா இப்படி அட்டிடியூட் பண்ணுறாரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோடம் பாக்கம்ல ஒரு டாக் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.